வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பர்சி பர்ஷி ஷெலி எழுதுனா இங்கிலாந்து எயிட்டீன் நைன்டீன் போயம் பற்றி பார்க்க போகிறோம் பிஃபோர் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்கோனே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்

சோனட்டா கொடுத்திருந்துருப்பாங்க ட்ரெடிஷனல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க சிங்கிள் கொடுத்துருந்துருப்பாரு ரைம் ஸ்கீம் பார்த்தா ஏபி 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 சிடி சிடி சி பிபி ஷெல்லி இங்கிலாந்து எயிட்டீன் நைன்டீனில் அதோட கண்டிஷனை பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாங்க இங்கிலாண்டோட பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷனை பற்றி அப்படி பிக்சரைஸ் பண்ணி இந்த போயேன்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க ஷெல்லி கிங் ஜார்ஜ் த்ரீயை பற்றி அட்ரஸ் பண்ணி சொல்கிறாங்க ஏன்னா அந்த டைமில் அவர் தான் இங்கிலாண்டை ரூல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு கிங் ஜார்ஜ் ட்ரீ எப்படிப்பட்ட மனிதன்னா அவர் ரொம்பவும் வயசானவர் பைத்தியக்காரத்தனமாக வந்து இருக்கிறாரு ஏன்னா கிங் மாதிரியே அவர் நடந்துக்க மாட்டாராம நியர் டெத்து கிட்ட அவர் இருக்கிறாரு இங்கிலாந்து கண்டிஷன் வந்து ரொம்பவும் மோசமா இருக்கு ஆனா அதை எல்லாமே இவருக்கு தெரிஞ்சு பிளைண்ட் மாதிரியே இருக்கிறாருல இருக்கிற பீப்பிள் கிங்க மட்டும் வெறுக்காம அவருடைய சன்னையும் சேர்ந்தே வெறுக்கிறாங்க அதனால ஷெல்லி எப்படி வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னா கிங்கோட சன் என்ன பார்க்க வரைக்கும் லைக் ஒரு டிராக்ஸ் மாதிரி இருக்காங்க போயட் என்ன சொல்ல வராரு அப்படின்னா கிங் வந்து யூஸ்லெஸ் அதே போல் பிரின்ஸும் வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்காங்க ஒரு வேலை கிங் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பொசிஷனுக்கு பிரின்ஸ் வந்தாலும் அவர் வந்து எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டார் கிங் எப்படி ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காரோ இங்கிலாண்டை அதே போல் தான் பிரின்ஸும் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுடைய லீடர்ஷிப் வந்து அப்படியே தொடர்ந்துட்டே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் தொடர்ந்துட்டே தான் இருக்கும் பீப்பிள்க்கு அதனால எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடையாது ஷெல்லு என்ன சொல்கிறாங்கன்னா கண்ட்ரிய வந்து ரூல் பண்றது வந்து அவ்வளோக்கா கரெக்டா கிடையாது அவங்க சுற்றி முழுக்க அவங்க கிட்ட வந்து சேர் மட்டும்தான் இருக்கு அந்த சேத்துல வந்து எப்படி வந்து வசந்தம் வந்து ஏற்படும் நம்ம நினைக்க முடியும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லைக் லிச்சியஸ் மாதிரியே பண்றாங்க லிச்சியஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் அனிமல் பிளட்ட வந்து அதாவது பாடியில வந்து அதை ஒட்டிட்டு அந்த பிளட் எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சு கொடுத்துடும் அதே தான் வந்து இங்க இருக்கிற கிங் அண்ட் பிரின்சஸ் என்ன பண்றாங்கன்னா இங்கிலாந்துல இருக்க பீப்புள் கிட்ட நிறைய வந்து ஒர்க்கை வந்து வாங்கிக்கிறாங்க ஆனா அதனால அவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடையாது அவங்களோட பிளட்டை வந்து இவங்க உறிஞ்சு எடுத்துடுறாங்க போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா கண்டிஷனை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்பவும் பரிதாபமாக இருக்குது அங்கே இருக்க பீப்பிள் எல்லாருமே ரொம்பவும் பட்னியா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போயிட்டு எதை ரெஃபர் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா பீட்டர்லோ மேஸ்க்ரே இந்த ஆர்மி புவ பூவப் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அந்த புவ ஒர்க்கர்ஸ் மொத்தமாக சிக்ஸ்டி தௌசண்ட் பர்சன்ட் இருப்பாங்க பதினோரு பேர் கொண்டுட்டாங்க நூற்றுக்கு மேலே வந்து அவங்களுக்கு காயம் படுறது இருக்குது இந்த இன்சிடென்ட் வந்து மக்களோட மனசில் கவர்மெண்ட் மேலே ஒரு வெறுப்பு வந்து உண்டாயிருது கவர்மெண்ட் ஆர்மியை யூஸ் பண்ணி பீப்பிளோட சுதந்திரத்தை வந்து பறிக்க நினைக்கிறாங்க அட்லாஸ்ட் யார் கஷ்டப்படுறாங்க யார் பாதிக்கப்படுறாங்கன்னா பீப்பிள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க போயட்டா பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தில் இருக்க லாஸ் எல்லாமே கோல்டன் லாஸ் அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கு ஆனால் அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீப்பிள் எல்லாத்தையுமே அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்க கடைசியில் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா பீப்பிள் தான் போயிட்ட பொறுத்த வரைக்கும் பீப்புளோட கண்டிஷன் வந்து நல்லா இருந்தாலும் ஆனா அவங்களை தான் வந்து அடக்கி ஆளணும் அப்படிங்கிற அந்த முறை வந்து தப்பு அப்படிங்கிறாரு இங்கிலாந்தில் இருக்கிற கவர்மெண்ட் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கிற ரிலீஜியனும் கரெக்டா இல்லை ஷெல்லி பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸ் மாஸ்டர்ஸ் அதாவது மற்றவங்கள போதிக்கிறவரு கூட அந்த கிரைஸ்ட் சொன்னால் எந்த விஷயத்துமே ஃபாலோ பண்றது இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் பைபிள் சொன்னது தான் வேதவாக்கு அதை பத்தி தான் பின்பற்றி அவங்க இது பண்ணுவாங்க டீச்சர் இருக்குது ஆனால் அங்கே வந்து காட் கிடையாது கவர்மெண்ட்டை வரைக்கும் காமன் பீப்பிளை விட்டுட்டு அவங்க யாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அதிகமாக ரிச் பீப்பலை தான் வந்து அட்டென்ஷனை வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிச் பீப்பளால் மட்டும்தான் பவர் எல்லா கிட்டேயும் இருக்குது அதனால அவங்களால மட்டும்தான் அங்கே இருக்கிற லாஸ் எல்லாத்தையுமே வந்து சீர்திருத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த விதமான ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கல லாவை வந்து எல்லாத்தையுமே ரீஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இங்கிலாந்துல இருக்க பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் சிஸ்டம் எல்லாமே பேட் கண்டிஷன்ல தான் இருக்குன்னு தெரியுது பி ஷெல்லி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இப்ப கூட ஒரு நம்பிக்கை இருக்கு பீப்புள் மத்தியில் ஒரு புரட்சி ஏற்படாது அப்படின்னு புரட்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஓல்டு ஆர்டர்ஸ் எல்லாமே வெளியே போய் நியூ ஆர்டர்ஸ் வந்துடும் இந்த மாதிரி வரும்போது எல்லாருமே ஈக்வாலிட்டி லிபர்டி ஜஸ்டிஸ் இந்த மூணுமே அவங்க பீப்புள் கிட்ட இருக்கும் அட் லாஸ்ட் போய்ட் பாசிட்டிவ் நோட்டா முடிச்சிருந்துருக்காரு இப்ப வேணா பீப்புள் வந்து டார்க்கான இருக்கிற சைட்ல வந்து இருக்கலாம் ஆனா வந்து இதுவே நிரந்தரம் கிடையாது உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க